நாட்டை அந்த மன்னனே வள்ளலாக இருந்தது. உன் வரலாற்றில் தான், உன் முன்னவர்கள் தான் நாட்டை ஆண்டவனே மன்னனே வள்ளல். முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணிக்க. கொடையில ஆக சிறந்த கொடையை கேட்கிறான். எது கொடைன்னா கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான். ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்கிறான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வள்ளல்களிலே ஆக சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடு. நீ உயிர்மை நேயன், நீதான் பேசுவ. மலையை வெட்டாத. என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு வெட்டாத. நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப? கொடுப்பே, நான் கொடுப்பேன், என்ற கொடு. மூடிட்டு என்ன பண்ணுவ? அந்த 60,000 ஏக்கர்லையும் சூரிய ஒளியில் மின் பூங்காவை என்ன மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை? அன்பு சிறந்தவர்களே, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில், நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறு குடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்வாய் சீமான்? சூரிய ஒளியில் மின்பூங்கா, அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவிடு. மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எரிவாயு எப்படி எடுப்ப? மயிலாடுதுறையில் என் தம்பி, என் கட்சிக்கார பிள்ளை, என் தம்பி காசிராமெல்லாம் வந்திருக்கான். மனித கழிவா ஆடு மாட்டு கழிவுல இருந்து அவன் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு, வீட்டில் மின்சாரத்துக்கு, இதை ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டிட்டு போயிட்டிருக்கான். என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறான், நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்றேன். என் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை சிறுநீரத்தை அறுக்காதே. ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவை, குப்பை கிடங்குகளை நிறுவி அதுல இருந்து எடு பயோகேஸ் எடு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்றதை நம்ப முடியல. நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பாப்பே பாரு, இவன் கூட தான் நம்ம சுத்தி தெரிஞ்சோமா, இந்த வேலையெல்லாம் செய்யறானே நீ நினைப்ப. கடுமையான வேலையை செய்வேன். ஏன்? நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற தலைவன் என் பிள்ளை. செய்து காட்டம் பெரு. நீ பார்க்கிற இந்த ஒளி வாங்கி, இந்த ஒளிபெருக்கி, இந்த மேடை, நீ போட்டிருக்க உடை, இந்த செருப்பு, இந்த சட்டை, இந்த மேடை, இந்த விளக்கு, கிழக்கு, எல்லாம் சந்திராயனுக்கு, சந்திரமண்டலத்துக்கு அனுப்புற சந்திராயன் உலோகம், தங்கம், வைரம், வைடூரியம், நகை, மாணிக்கம், எல்லாம் எல்லாம் பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தந்தவள் யாருன்னு சொல்லு. இப்பதான் இந்த பூமி தாய், அந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருக்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, கொஞ்சம் என் கூட வா, என் இதயத்துக்கு நெருக்கமா வா. நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி. எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது? நோயை தவிர. தாய்க்கு நோய் என்றால் சேய்க்கும் வருமடா. தாய்க்கு காசு நோய் என்ன பிள்ளைக்கு வருதுடா. தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதடா. அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா? உன் தாயிலே அவள் தாயின் முளை மார்பில் இருந்து பாலை அருந்தினாய். பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. அந்த பூமி தாயின் மார்பை அறுக்கிறாயடா மலை மணல் என்று. இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிக்கிட்டிய. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? சீமெண்டே ஆச்சு கொடுத்துட்டப்பா. தண்ணியை தடைப்பட்டப்பா. தண்ணி நோ செல்ஸ், தண்ணி விற்பனைக்கு தடை. நானே என் மக்களுக்கு கொடுத்துட்றேன், முடிவு பண்ணிட்டேன்.
மரம் நானே நட்டு வளர்த்துறோம். மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா மாதிரி நான் புரட்சி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 10 மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டானா 10 கூடுதல் மதிப்பெண் போட்டுருவேன். 100 மரக்கண்டுகளை நட்டு என் தங்கை, என் தம்பி, என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்துருவேன். கொண்டாடி திருத்தம் 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போர்த்தி விட்டுறேன். தாயகத்து புவி வெப்பமாகிறது, ஆகுதான் நீ ஆக்குனியா? பருவநிலை மாற்றம் மாறிச்சா, நீ மாத்தினியா? வெயில் அதிகமாகிடுச்சா, கொடை பிடிக்கிறாய். அதே மாதிரி பூமி தாக்கி கொடை பிடிக்கணும். ஒரே கொடைதான் இருக்கு, மரம் வளர்க்கணும். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டு தான் பாருப்பா. அவன் சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும். நீங்க என் வீட்டில் சுவிட்ச போட்டா என் வீட்டில் தானா லைட் எரியும், எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரா. இப்ப கருத்து கணிப்பு, பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. ஏ எனக்கு போட்டா வந்துடும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராது நீப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவர? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல, எங்கெல்லாம் மாறியா யோக்கியப்பல நீ உலகத்தில் நீ பார்த்திருக்கியா? நீ என்னை பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்கே சிறுபான்மையினு வச்சடிக்கிறான், இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதிலிருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கல போட்டு ஆட்டுறான். ஏ என்னதான்டா அங்க பண்றது? சிறுபான்மைக்கு சொல்லுகள். 75 ஆண்டுகள ஒருத்தங்க கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்கிறதுங்க. ஏன் அதான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு, அதான் ஒண்ணுக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம் தானே. நீட் நடத்துல காட்டு நடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறது இல்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. இது சிறுபான்மை மக்களுக்கு சலுகை, அவனுக்கு ஜிஎஸ்டி 18 உள்காடு, இவனுக்கு 10 உள்காடு. அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே ராஜா, அப்படி ஏதாவது இருக்க? நல்லா கொஞ்சுங்க. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி, அதான் நீ அம்பானி பொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேச்சு ஒண்ணும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன் அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும் நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிர் காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், துணை போவார். சாராயத்துக்கு எதிர் காந்தி காசை கொடுத்தான் குடிக்கிறான். என்ன சிரிக்குது? சூதாட்டத்துக்கு எதிர் காந்தி காசை வச்சுதான் விளையாடுவான். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். உங்கள் பிள்ளைகள் மின் வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன சிம்மான் அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டம் ராங்குங்கிறான், நான் தூய தமிழ்ல அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பை என்ன அமைப்பை மாற்றுவேன்? இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு ராஜா, அவரே எம்பிக்கு நிற்பார் ராஜா. இப்போ ஒரு அரசு மருத்துவர் ராஜா,
அவர் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது. ராஜா ரிசைன் பண்ணும். அது எங்க கட்சியில் நிற்கிறதுனா உடனே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமா கட்சியில் போய் நிற்கிறேன் நீனே அப்படி. இந்த கூட்டம் நடத்துக்கு இடம் இல்லாமல் ஒருத்தர் கெஞ்சி கெதிரி தனி இங்கே வந்து அங்கே நடக்குது. அப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? இப்போ அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சிக்கு. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்போ தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்போ என்ன பண்ணும்? விஜயம்மா இங்கே வாங்க. நீங்கள் உங்கள் பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில் போனீங்க. இப்போ தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்போ அந்த இடைத்தேர்தல் வேண்டாம். நாங்கள் எங்கள் கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டுல விஜயதாரணி முதலிடம்ங்க, 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீன்னா இடத்துறதுல வேணாம், 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துனா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பி கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது. இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பத்தியா? இதுதான் நாடு, ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவி யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகளுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன சீமான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும்போது மக்கள் தன்னை தோக்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிற்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி. மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தலில் தோற்றுப்பவர். அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிற்பார், இப்ப அங்கதான் நிக்கிறாரு. ஒருவர் 20 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில் போட்டி போடுறது, அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க,
நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா பெட்டி. அதே ஒண்ணும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தில பிட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலெக்டர் தோடு இருக்குல்ல, தோடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரணைய மாந்தர் நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்தில் கேசம் முடி ஹேர் ஆங்கிலத்தில், இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு, என்ன மணலையில் போய் என் பிள்ளை எழுதுங்க. சந்திரமண்டலத்துக்கு சந்திரன் அனுப்பினியா? என் கிட்ட போய் அனுப்பினியா? எங்க இருந்து அனுப்பின? கீழே இருந்து, கீழே இருந்தே இயக்கிறீ. நான் எங்க அம்மாவோட அரணையூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? பண்றல்ல. இதெல்லாம் செய்ய முடியும், இந்த இயந்திரத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருவாளே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க, ஐயோபா இவர் பார்த்த வேலை. என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர குளம் நடுங்குது அப்படியே டரரா டரரா. ஒரு சின்னம் கேட்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. எவன அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பா இருக்க தீக்குச்சி கல்றா. எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில், எப்ப கொடுப்பா? நாங்க நின்னுக்கிறோம், எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து தன் அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் எங்குத? அது வெறுப்புல தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு, கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டும், நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு செருப்பு? இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதான்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாராயங்களை படுத்துறியப்பா? நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க? முகலாய, போர்ச்சுகீசிய, பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள், எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணோம், ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்டின எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன். சிஐஏ நான் எதிர்த்தேன். ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பு மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான்.
என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும், நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற 2200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கூடாது இருக்கலாம், சும்மா சொல்றதானே வள்ளுவன் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க, இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே பேசுவான். ஏ 1330 குறளையும் 5000 எழுதியிருக்கலாம்ல, பாதி செதஞ்சிருக்கலாம்ல, அழிஞ்சிருக்கலாம்ல, இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு அப்படி உச்சரிச்சிட மாட்டான். திராவிட நாகரிகம், ஆரியம், இந்திய பண்பாடு. 2200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா? டேய் போய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான், அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்ட்டு. அவர்த்த மட்டும் எந்திரிக்கவும் இல்லை, வணக்கம் வைக்கவும் இல்லை. அவன்கிட்ட போய் ஹிட்லரு, எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் ஏன் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல? ஏ சொன்ன நம்பியா, நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்கள் பைத்தியம் இல்லையா? நாங்கள் பைத்தியம் இல்லை, எங்களை விட்டுரு. எல்லா பைத்தியக்கார பையன் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம்? கொடுமை, கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் காட்டுவ, எனக்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட, எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல என்கிட்ட இல்லை, அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சீமானுக்கு கோடி கோடியா வருது, ஏ எங்கிருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ என்ன பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான், அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல, ஆனாலும் நம்ம பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற, 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக, அது அரசின் நலத்திட்டத்தில ரெட்டலை போடுது. எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன் பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெறும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துவிட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் செலக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னைய பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன், துண்டு போட்டா என்ன பிரச்சனைகள்? அதுல தலைவர் படம் இருக்கு, தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் பாடாது. பாருங்க ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்குது, ஏன் இதை மட்டுமாவது போடையாது, தள்ளி போட மாட்டான். ஏன் பயம், பயம். அப்ப என்னது, அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டுல சின்ன சின்ன சின்னம் இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? கொடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேச்சு மாதிரி போட்டு படிக்க ஓடி வச்சு குத்தி விட்டு. ஏன் இப்படிலாம் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கணும் கத்து கொடுத்தா? நம்மால் தான். தோட்டம் இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும், துப்பாக்கி இருக்கு, தோட்டம் இல்ல, சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால் ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி குண்டு செஞ்சு அடிச்சிட்டா. எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். நோ, 6 குண்டுதான், 10 குண்டுதான் துப்பாக்கி கையிலே பனிய செருப்ப, இதுல துப்பாக்கியை தூக்கிட்டு 6 குண்டுதான் சுட்டு எதிரிய கொள்ளு இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளன் யாரு தெரியுமில்ல? நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீயே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்லை, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தெரியவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம் சீர்காழி இருக்காருல்ல கோவிந்தராஜன், அவரு ஒரு பாட்டு இருக்கு,
இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா, வாய்ப்பு இல்ல, இதுதான் வழி இருக்கு. ஏன் சின்ன என்ன, எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்ல சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நீ கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கருத்து கணிப்போ, மற்றவை 19 மற்றவை 22 மற்றவை 1 இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை மற்றவை யாரு, நான் சொல்லி சொல்லணும்ல, படம் பார்க்க போவோம், நான் என் நண்பைகளும். அப்ப எங்க ஒரு அஜந்தா மகுபா ரவி சண்முகா இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்கள் படத்துக்கு போகும்போது, டே மச்சான் கவனிச்சாடா, அதில் மற்றும் பலர் மற்றும் பலர் மற்றும் பலர்னு வரும், இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பான். டே மச்சான், எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன், மற்றவை மற்றவை அதர்ஸ் மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா, சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம், வேந்திர தனியா பண்ணுவ, நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட, தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனிச்சு நிற்கிறேன், யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் அன்பை கடத்துவேன்,